ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அதிலிருந்து ஒரு 200 போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு 200 போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அது அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். இது எதை பற்றின ஜாப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஓட் போடுவோம்ல மிஷின், அந்த மிஷினோட ஃபால்ட்டு அதோட டெக்னிக்கல் வேலை தான் இது. இது இன்ஜினியர்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 80% இன்ஜினியரிங் பட்டதாரிகள் தான் இருக்காங்க. இது நல்ல போஸ்ட் தான். இது ஒரு முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி போடுற போஸ்ட். 6 கான்ட்ராக்ட் அதோடு முடிஞ்சுது. ஆனால் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே ஃபீல்டில் அடுத்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பெர்மனெண்ட்டுக்கு எனக்கு சொல்ல முடியாது, 6 அப்புறம் எப்படியும் மாறலாம். ஆனால் கான்ட்ராக்ட் பேஸ் தான் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,072 சேலரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸனை பொறுத்த வரைக்கும் மினிமம், அதாவது 31/8/1989 பிறந்திருக்கணும். 101 போஸ்ட்டு ரிசர்வ்டு கொடுத்துருக்காங்க, யூஆருக்கு கொடுத்துருக்காங்க. 54 போஸ்ட்டு ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. 30 போஸ்ட்டு எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. 15 போஸ்ட்டு எஸ்டி கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம எவ்வளோ நாள் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா 6 ஆனால் அஃபிஷியலாக 6 சொல்லியிருந்தாலும் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எந்த மாதிரியான வேலை, எந்த மாதிரி ஃப்யூச்சர் இருக்குது எப்படின்ட்டு. தேர்வு செய்யப்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து TADA அண்ட் அதர் பெனிஃபிட் வாங்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1st இன்ஜினியரிங் டிகிரியின் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி வித் மினிமம் 60% மார்க்கின் அக்ரிகேட் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் எப்படி பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்கன்னா, செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் மார்க்கின் அடிப்படையில் தான் செலெக்ஷன் நடைபெறும். அதாவது மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஒரு லிஸ்ட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் பற்றின விஷயங்கள் வரும். பிஇ பிடெக்கில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஹால் உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பண்ணி. அதாவது எக்ஸாமில் டைரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு பணி அமர்த்தப்படும். கேண்டிடேட்டுக்கு ஒரு மினிமம் ஒரு 6 அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ எல்லோரும் வச்சுட்டு இருப்பீங்களே, ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அந்த டெக்னிக்கல் சம்மந்தமாக ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அதுவே போதும். இந்த ப்ராசஸில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், நலந்தா காம்ப்ளெக்ஸ், CLDC, டிஃபர் ரோடு, ஹைதராபாத், அந்த அட்ரஸும் நடக்கும். இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆன பட்டத்தில் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தர ரிப்போர்ட்டர்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அப்ளை வந்து ஒன்லி ஆன்லைனில் தான் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 19/9/2019 30/9/2019 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. எங்கே அப்ளை பண்ணணும்னா, அந்த கேரியர்ஸ் ஆஃப் ECIL.CO.IN அதில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா www.ECIL.CO.IN அதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். 15 அதாவது 10 டைம் கொடுத்துருக்காங்க. 10 நல்ல பண்ணிடணும். இவ்வளோ தான் ப்ராசஸ், வேறு ஒன்றும் இல்லை. உங்களை டைரெக்டாக இன்டர்வியூ கூப்பிட்ருவாங்க செலக்ட் ப்ராசஸ் வச்சு. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோக்கு கீழே இருக்கும், எடுத்துக்கோங்க. மேற்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அதனால் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.